வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில், பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பொது தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடும் என கருதப்படும் தொழிற்கட்சிக்கும் ஈழத்தமிழர்களின் அரசியல் விடயங்களில் அதன் கையாளலுக்குரிய தொடர்புகள் குறித்தும், அதேபோல உலக நிலவரங்களையும் நோக்கிக் கொள்ளலாம். ஆசிய ஜோதி என விளிக்கப்படும் புத்தராகிய சித்தார்த்தரின் பிறப்பு, அவரது பரிநிர்வாணம், அவரது மரணம் ஆகிய மூன்று நிலைகளையும் நினைவுறுத்திக் கொள்ளும் வெசாக் தினம் இன்று இலங்கையிலும் கிடக்கின்றது. உலக பௌத்தர்களின் சிறப்புக்குரிய இந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைகளும் பௌத்த தலைகளும் வெசாக் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டார்கள். புத்தர் காட்டிய தர்மத்தால் சிறந்த கலாச்சார பண்புகளுடன் இலங்கை பௌத்தர்கள் திகழ்வதான வெசாக் செய்திகளும் வந்துள்ளன. ஆனால் புத்தர் காட்டிய தர்மத்தால் சிறந்த கலாச்சார பண்புகளுடன் பௌத்தர்கள் திகழ்வதான இன்று வெசாக் செய்தியை விடுத்த அதே மூத்த பிக்குகள் தான் ஒரு காலத்தில் தமிழ் மக்களை வேட்டையாட புறப்பட்ட தமது ரத கஜ துரக பதாதிகளுக்கு பிரித் நூல் கட்டி ஆசீர்வதித்து அனுப்பிய முகங்கள் என்பதும் மறக்கக்கூடிய ஒரு விடயமல்ல. அவ்வாறாக ஒரே தீவில் வாழும் சகதேசிய இனத்தை குரூரமாக வேட்டையாட புறப்பட்ட படைத்துறை மீதான உசுப்பேற்றல்கள்தான் இப்போது இலங்கை தீவையும் திருப்பி தாக்கி வருகிறது. தமிழர்கள் மீதான வேட்டையாடலுக்கு உசுப்பேற்றப்பட்டு ஊதி பெருக்கப்பட்ட படைத்துறையிலிருந்து சமகாலத்தில் நழுவி சென்றவர்கள்தான் தென்னிலங்கையின் பாதாள கும்பல்களில் இடம் பிடித்துக் கொள்கிறார்கள். அதேபோல உலகின் கூலிப்படைகளிலும் போரிட்டுக் கொள்கிறார்கள். இன்று வெசாக் செய்தி விடுத்த அரசியல் தலைகள் உண்மையான பௌத்த தர்மத்தை உணர்ந்து இலங்கை தீவில் வாழும் தமிழர்களுக்கு ஒரு சமாதானத்தை வழங்கியிருந்தால் அந்த தீவு இன்று உலக அரங்கில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கக்கூடும். ஆயினும் பேச்சு பல்லக்காக மட்டும் இவ்வாறான வெசாக் செய்திகளுடன் அந்த தீவு கடந்து கொள்வதால் இலங்கை தொடர்ந்தும் கீழிறங்கி செல்லவே தலைப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை தீவின் இறுதி கொலோனியல் மாஸ்டர் எனப்படும் குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவில் திடீரென பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று தொடர்புகளின் பின்னணியில் இந்த விடயத்தின் மீது சற்று பார்வையை திருப்பது உசிதமாகப்படுகிறது. லண்டனில் இருந்து நேற்று மாலை தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடும் என பரவலாக எதிர்பார்க்கப்படும் பிரதான எதிர்கட்சியான தொழிற்கட்சி மீது தற்போது கண்கள் பதிந்து கொள்கின்றன. பிரித்தானிய நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அங்கீகாரத்தை பெறும் வகையில் மன்னர் சார்ல்ஸுக்கே ஆச்சரியமூட்டும் வகையில் அவரை நேற்று சந்தித்த பிரதமர் ரிஷி சுனாக் அதன் பின்னர் தனது வதிவிடமான நம்பர் டென்னுக்கு திரும்பி கொட்டும் மழைக்கு மத்தியில் பிரித்தானியர்களுக்கும் உலகுக்கும் இந்த தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். பிரித்தானியாவின் தற்போதைய அரசியல் நாடி பிடிப்பு நிலையை பொறுத்தவரை நாடளாவிய ரீதியில் ரிஷி சுனாக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட தொழிற்கட்சி 21 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதால் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வியாழனன்று இடம்பெறும் தேர்தல் ஊடாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 650 தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 326 என்ற ஆசன தொகையை தொழிற்கட்சி பெற்று புதிய ஆட்சியை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் கன்சர்வேட்டிவ் தரப்புக்கு நிலைமை மோசமாக இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் தேர்தல் வைக்கப்பட்டால் தமக்கு கிட்டிக் கொள்ளக்கூடிய அடியை விட எதிர்வரும் கோடை காலத்தில் அதனை வைத்தால் கிட்டும் அடி குறைவாக இருக்கும் என்ற கணிப்பில் திடீரென இந்த தேர்தலை அறிவித்து பலருக்கும் ஆச்சரியத்தை வழங்கியிருக்கிறார் அரசியல் சூதாட்டத்தில் இறங்கியுள்ள பிரதமர் ரிஷி சுனாக். எதிர்வரும் தேர்தலில் தமது கட்சி வெற்றியடைய போவதில்லை என்பதில் ஆளும் கன்சர்வேட்டிவ் முகாமில் உள்ளவர்கள் பலருக்கு எண்ணம் இருந்து கொள்வதால் தான் தற்போது பதவியில் உள்ள பல கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பிரதமர் தெரேசா மே உட்பட்ட முன்னாள் அமைச்சரவையின் சில முக்கியமான முகங்களும் தாங்கள் மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளன. எனினும் ரிஷி சுனாக் நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை ஆட்சி கனவு காண்கின்றார். அதற்காக அவர் பிரித்தானியாவில் பணவீக்கம் சரிவடைந்து செல்வதான காட்சிப்படுத்தலையும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து செல்வதற்குரிய ஆதாரங்களையும் பிரித்தானியாவின் மொத்த கடன் குறைக்கப்படுவதான உறுதிமொழிகளையும் NHS எனப்படும் பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவை மேம்பாட்டு திட்டங்களுக்காக காத்திருப்பதான செய்திகளையும் அதேபோல சட்டவிரோத குடியேறிகளின் படகுகளை நிறுத்துவதற்கான ருவாண்டா திட்டம் குறித்து மீண்டும் தமது தரப்பின் உறுதிமொழிகளை வழங்கி ஜூலை மாத தேர்தலில் வெற்றி பெறலாம், இந்த வெற்றியூடாக தமது 14 கால ஆட்சியை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம் என ஒரு நப்பாசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இனிவரும் 6 வார காலத்துக்கு இடம்பெறும் பரப்புரைகளின் பின்னர் இடம்பெறக்கூடிய தேர்தல் களத்தில் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் 14 வருட கால ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் எனவே பரவலாக ஊகிக்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் பிரித்தானியாவுக்குள் கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளின் படகுகளை தடுப்பதற்கான உறுதிமொழி கன்சர்வேட்டிவ்களின் தேர்தலுக்கு மையப்புள்ளியாக உள்ளது.
கன்சர்வேட்டிவ் தரப்பின் ருவாண்டா திட்டத்தில் சட்ட சவால்கள் தொடரும் போதிலும் தாம் நிறைவேற்றிய புதிய சட்டத்தினூடாக சட்டவிரோத குடியேறிகளை எதிர்வரும் நாட்களில் விமானங்கள் மூலம் ருவாண்டாவுக்கு அனுப்பிக் கொள்ளலாம் என்ற உறுதிமொழியை பிரதமர் ரிஷி சுனாக் முன்வைத்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு காட்சிப்படுத்தலை செய்து அந்த நகர்வின் மூலம் வாக்காளர்களை கவர்ந்து கொள்ளலாம் என நினைக்கும் அரசாங்கம் அந்த நினைப்பின் அடிப்படையில் திடீரென தேர்தலை அறிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் பிரித்தானிய அரசாங்கம் தனது ருவாண்டா திட்டத்தை அதிகாரபூர்வமான சட்டமாக மாற்றிக்கொண்டாலும் கடல்வழி குடியேறிகளின் பிரித்தானிய நுழைவு குறைவதற்கான எந்த அறிகுறிகளும் இதுவரை வெளிவந்து கொள்ளவில்லை. இதற்கிடையே மறுபுறத்தே கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஆட்சியை பிடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் கேர் ஸ்டேமர் தலைமையிலான தொழிற்கட்சியும் தமது தரப்பு பிரித்தானியாவின் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதை நேற்றைய தேர்தல் அறிவிப்பு பின்னர் தொழிற்கட்சி முகாமிலிருந்து வெளிப்படும் குரல்கள் ஆதாரமாக்கிக் கொள்கின்றன. தொழிற்கட்சியை பொறுத்தவரை 1997 டொனி பிளேயர் தலைமையில் அது அமோக வெற்றியை பெற்ற தேர்தல் காலத்தின் போது அதன் பரப்புரை களங்களில் திங்ஸ் கேன் ஒன்லி கெட் பெட்டர் என்ற தீம் சோங் எனப்படும் கொட்டளிப்பாடலுக்கு முக்கிய இடமிருந்தது. இப்போது அதே கொட்டளிப்பாடல் மீண்டும் தொழிற்கட்சி முகாமில் இருந்து ஒலிக்க விடப்படுகிறது. உங்கள் எதிர்காலம், உங்கள் சமூகம், உங்கள் நாடு ஆகியவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்ள இந்த தேர்தல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என தொழிற்கட்சி தலைவர் சர் கேர் ஸ்டார்மர் அழைப்பு விடுத்துள்ளார். பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய விடயத்துக்கு வந்து கொள்ளலாம். இன்னும் 6 வார காலத்தில் இடம்பெறக்கூடிய தேர்தலூடாக அமையக்கூடிய புதிய அரசாங்கத்திடமிருந்து ஈழத்தமிழினம் எதிர்பார்க்கும் முக்கியமான விடயத்தை நோக்கிக் கொள்ளலாம். இலங்கை தீவில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று மறுவரிடத்தில் பிரித்தானியாவில் பொது தேர்தல் இடம்பெற்றது. அந்த பொது தேர்தலினூடாக டேவிட் கேமரன் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது. அவ்வாறாக கன்சர்வேட்டிவ் தரப்பு 14 ஆண்டுகளாக நடத்திய ஆட்சியில் இலங்கை விடயத்தை சரியாக கையாளவில்லை, இலங்கையில் தமிழினத்தின் மீது கொடுமைகளை செய்தவர்களை தண்டிக்கவில்லை, அதற்குரிய நகர்வழி எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தொழிற்கட்சி அடிக்கடி முன்வைத்திருந்தது. தொழிற்கட்சி மட்டுமல்ல, அதற்கு ஆதரவான தமிழ் அமைப்புகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தன. கடந்த 18ஆம் தேதி கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மையப்படுத்தி தொழிற்கட்சி பிரபல முகங்கள் விடுத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்தியிலும் இந்த நகர்வு வெளிப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் பிரித்தானியாவின் நிழல் வெளிவார அமைச்சராக இருந்த டேவிட் லமி விடுத்த முள்ளிவாய்க்கால் செய்தியில் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற செய்தி இருந்தது. அதேபோல தொழிற்கட்சி தலைவரான கேர் ஸ்டார்மரின் கடந்த வருட செய்தியில் கூட முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கு நீதியை பெறுவதற்கான உறுதிப்பாடு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவரது உரையில் அனைத்துலக நீதி பொறிமுறையின் அவசியம் குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அகமுத்தம் உலகளாவிய அதிகார வரம்பு கோட்பாடு ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகள் மீது பாய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தொழிற்கட்சி கடந்த வருடங்களில் உறுதிப்படுத்தியிருப்பதால் எதிர்கட்சியில் உள்ள போது ஒரு கதை, ஆட்சியை பிடித்த பின்னர் அதனை மறுக்கும் இன்னொரு கதை என்ற வியாதி இனிமேல் தொழிற்கட்சியையும் பீடிக்கக்கூடாது என்பதே தமிழர்கள் எதிர்பார்த்து கொள்ளும் தார்மீகமான விடயமாகும். தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு பின்னர் பிரித்தானிய அரசியல்வாதிகள் அவ்வப்போது சில கதைகளை சொன்னாலும் கனடா போல ஸ்ரீலங்காவின் போர்க்குற்ற முகங்களுக்கு தடை விதித்த நகர்வு இதுவரை லண்டனில் இருந்து வரவே இல்லை. இதற்கு மாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்படவே பிரித்தானியாவின் உள்ளக துடிப்புகள் உள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில் எதிர்கட்சியாக இருந்த தொழிற்கட்சி அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு சார்பான விடயங்களை செய்யவில்லை என்ற விசனங்களை வெளிப்படுத்திய நிலையில் இனிமேல் அதே எதிர்கட்சி ஆட்சி திறப்பாக மாற்றமடையும் போது இவ்வாறாக வெளிப்படுத்தப்பட்ட விசனங்களையெல்லாம் விஷயங்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் தேவையும் அதற்குள்ளது. அதாவது சொன்னதை செய்து காட்ட வேண்டிய தார்மீகம் இப்போது தொழிற்கட்சி மீது கவிகின்றது. இந்த தார்மீகம் குறித்த செய்தியை பிரித்தானியா வாழ் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் இப்போதே தொழிற்கட்சிக்கும் அதற்கு ஆதரவான தமிழர் அமைப்புகளுக்கும் இடித்துரைக்க வேண்டிய கடப்பாடும் உள்ளது. இல்லையே பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்பதாக எதிர்வரும் ஜூலை 4 பின்னர் அமையக்கூடிய தொழிற்கட்சியின் ஆட்சியும் தமிழர்களுக்கு ஒரு ஏமாற்ற நிலையை தரக்கூடும். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். தைவானை சுற்றி வலிக்கும் வகையில் 2 நாட்களுக்குரிய இராணுவ பயிற்சிகளை சீனா இன்று ஆரம்பித்துள்ளது. தைவானின் புதிய அரசு தலைவர் கடந்த திங்களன்று பதவியேற்ற நிலையில் தைவானின் பிரிவினைவாத செயல்களுக்கு தண்டனையாக இந்த சுற்றி வளைப்பு பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. தைவானை சுற்றி வளைக்கும் வகையில் சீனா ஆரம்பித்த இந்த இராணுவ பயிற்சி நகரமானது தைவானின் புதிய அரசு தலைவரான லாய் சிங் தேவுக்கு முதல் சோதனையாக அமைந்துள்ளது.
தேவைப்பட்டால் பலவந்தமாக தைவானை கைப்பற்றுவோம் என சீனா அவ்வப்போது எச்சரித்து வரும் நிலையில் சீன படைத்துறையின் பல பிரிவுகள் இன்று காலை 7:45 முதல் இந்த பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. இந்த பயிற்சிகளுக்காக தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் சீன ராணுவம், அதன் கடற்படை, விமானப்படை ஆகியவற்றுடன் குந்துகணைகளை செலுத்தும் படைப்பிரிவுகளும் களமிறக்கப்பட்டுள்ளன. சீனாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தைவானின் வெளிப்புற தீவுகளான கின்மென், மட்சு, விஹியு மற்றும் டோங்கின் ஆகிய கடற்பரப்பு பகுதிகளிலும் பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. சீன கடற்படை இந்த பயிற்சி குறித்து வழங்கிய செய்தியில், தற்போது இடம்பெற்று வரும் பயிற்சிகள் தைவானின் பிரிவினைவாத செயல்களுக்கு வலுவான தண்டனை மற்றும் வெளிப்புற சக்திகளின் தலையீடு மற்றும் அவற்றின் ஆத்திரமூட்டல்களுக்கு எதிரான தீவிர எச்சரிக்கை என சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த திங்களன்று பதவியேற்ற போது தனது பதவியேற்பு உரையில் தைவானின் அரசு தலைவர் வழங்கிய உரையை ஏற்கனவே சீனா கடுமையாக கண்டனம் செய்துள்ள நிலையில் இந்த சுற்றி வளைப்பு சோதனைகள் தைவானை மையப்படுத்தி இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தைவானை சுற்றி வளைக்கும் சீனாவின் பயிற்சிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தமது முப்படை பிரிவுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தைவானிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.